மோடி வந்து தமிழர்களோட பெருமையான செங்கோல் எடுத்துகிட்டு போய் அசம்பிளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுட்டாரு. இந்த மனுஷர் இருக்கார் இல்லைங்க, இவர் வந்து தான் ஒரு ரெஸ்பெக்டபுள் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத எல்லா மூமெண்ட்லேயும் அழகாக ரிவீல் பண்ணிடுறாரு. அதாவது 1000 வருஷம் பழமையான ஒரு செங்கோலை எடுத்துகிட்டு போய் அசம்பிளியில் வைக்கிறது பெருசு இல்லை, அந்த 1000 வருஷம் பழமையான செங்கோலுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மோடி வந்து கரெக்டாக கொடுத்துருக்காரு. அதாவது அந்த செங்கோலை அவர் டச் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த செங்கோலை வச்சுருக்காங்க, அப்படியே ஃப்ளோர்லேயே அப்படியே படுத்து வணக்கம் வைக்கிறாரு. அதாவது இவர் வந்து ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், 130 கோடி பேருக்கு தலைவர், இந்தியாவோட முகமே இவர் தான். இருந்தாலும் அந்த செங்கோலுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே கீழே அப்படியே ஃப்ளோர்லேயே படுத்து கும்பிட்டு அந்த செங்கோலை கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த செங்கோலை டெலிவரி பண்ணுறதுக்கோசரம் ஒரு 10 பேர் போயிருக்காங்க. அந்த 10 பேருக்குமே உண்டான மரியாதையுமே கொடுக்குறாரு. அதாவது அந்த 10 பேருமே மோடியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இந்த டெலிவர் பண்ண வந்த 10 பேர்த்தில் 2-3 பேர் வந்து மோடியோட வயசு சின்னவங்களாக இருக்கலாம், இருந்தாலுமே அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க மோடியை. அவர் வந்து இப்படி தலை குமிஞ்சி செங்கோல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மட்டும் கிடையாது, ரெஸ்பெக்ட்ஃபுல் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதையும் அழகாக ரிவீல் பண்ணிட்டாரு இந்த ஒரு மூமெண்ட் மூலமா.